இல்லையா? ஆண்டவர் பூமியில் மனுஷனுக்காக நிறையா ரீசோர்ஸஸ் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சுருக்கிறார் இல்லையா? ரீசோர்ஸஸ்னால் என்ன? இப்போ ஆண்டவர் நமக்கு சோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே கொடுத்துருக்கிறார். இதை நாங்கள் பிரசங்கம் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதை பார்க்கும்போது அது என்னது? ரீசோர்ஸ். அப்போது சோர்ஸ் ரொம்ப முக்கியம். சோர்ஸ்லேருந்து வர ரீசோர்ஸும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெட்ரோல் இல்லாமல் கார் என்னாகாது, பெட்ரோல் டீசல் இல்லை வேறு எந்த ஃபியூல் இல்லாமல் கார் என்னாகாது, போகாது இல்லையா? ஆண்டவர் சோர்ஸ் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருங்க, வச்சுட்டாரு. அது இப்போ எல்லா தலையெல்லாம் பல வருஷமாக போய் கீழே ஆயிலாம் மாறி அது ரீசோர்ஸாக என்ன பண்ணுது, மாறுது. அந்த ரீசோர்ஸும் நமக்கு என்ன பண்ணுது, தேவைப்படுகிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே இருக்கிறனால என் வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும், நல்லா கவனிங்க, இது சும்மா அங்கே உட்காந்துருக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை எடுத்து, இந்த சோர்ஸ் எடுத்து அதை ரீசோர்ஸாக மாற்றும்போது தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அது என்னவாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஃபியூல் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு. இதுதான் ஒரு மெயினான விஷயமே, இதுதான் ஆண்டவுடைய வார்த்தை. இந்த ஆண்டவுடைய வார்த்தை இல்லை அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய எண்ணங்கள்லாம் பின்னோக்கி போக ஆரம்பிக்கும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இதிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், அந்த மாட்டின விஷயத்திலிருந்து மறுபடியும் எப்படியாவது பின்னாடி போகணும்னு யோசித்து பின்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம இழுக்க ஆரம்பிப்போம். நான் ஒரு வீடியோ வச்சுருந்தேன், அதில் என்னென்னா ஒரு இப்படி இப்படி கம்பி கம்பியாக இருக்கிற இடத்துல ஒரு பையன் தலையை கொண்டு போய் என்ன பண்ணிடுவான், மாட்டிக்கிடுவான். மாட்டி என்ன பண்ணுவாங்க, அங்கங்கன்னு என்ன பண்ணுவாங்க, இழுத்து பார்ப்பாங்க. அந்த பையனுக்கு தலை என்ன பண்ணாது, வெளியில் வராது. வெளியில் வராமல் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அப்புறம் கடைசியில் அந்த பையன் யோசிப்பான் பாருங்கள், மொத்த உடம்பையும் அந்த கம்பிக்குள்ளே என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிட்டு அந்த சைடு என்ன பண்ணிடலாம், வெளியில் வந்துடலாம். அது ரொம்ப, நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நீங்கள் பின்னாடியே போக என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பார்க்காதீங்க. முன்னாடி ஒரு வழி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திறந்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நம்ம பழைய நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப இதாக இருக்கிறோம். பழைய நிலை அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலைக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம், கரெக்டு தான். ஆனால் போகணும்னு ஆசைப்படுறதுக்கு பழைய வழியில் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் புதிய வழி என்ன பண்ணுறாரு, நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் அப்படி மாறணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டக்காகி நிற்கும்போது, நான் இப்படி இருந்தனே, இப்படிப்பட்ட நிலைமையில் வந்துட்டேன், நான் மறுபடியும் பின்னோக்கி போகணும்னு இல்லை, நான் முன்னாடி போனாலும் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தனோ அதை விட மேன்மையான வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, நல்ல ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அதை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, எனக்குள்ள இந்த தேவனை பற்றி அறிகின்ற அறிவு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு யாரு, ஏன் அப்படின்னா 3.5 வருஷத்தில் அவர் ஊழியம் செய்த அந்த காலம், 3.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட அந்த காஸ்பல் அவர் அற்புதமாக என்ன பண்ணார், ப்ரீச் பண்ணார். இன்றைக்கு 2022 வருடங்கள் ஆயிடுச்சு. அன்னைக்கு சபைகள் என்பது அப்போஸ்தலர்களும் இவங்க சீஷர்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு சபைகள் கோடிக்கணக்கில் என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. ஆனால் அந்த காஸ்பல் ரேட் என்ன ஆயிடுச்சு, கீழே. புரிஞ்சுதா இல்லையா? அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார், இல்லாட்டி ஒரு சில 100 பேர்கள் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனால் உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க, இந்த காஸ்பல் என்ன பண்ணாங்க, கொண்டு போனாங்க. இன்னைக்கு கோடிக்கணையான சபைகள் என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. ஆனால் காஸ்பல் ரேட் என்ன ஆயிடுச்சு, சரிதானாங்க, காஸ்பல் ரேட் குறைஞ்சிருச்சு. நான் சொல்றேனே, என்றைக்கு க்ரூசிஃபைடு, த கிரைஸ்ட் க்ரூசிஃபைடை நம்ம பேசலையோ அன்னைக்கே காஸ்பல் புதைக்கப்பட்டு விட்டது. புரிஞ்சுதா இல்லையா? நாங்கள் போன வாரம் சொன்ன மாதிரி கிரைஸ்டை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவ பேசுகிறோம், அவர் செய்த அற்புதங்களை பேசுகிறோம், அவர் செய்த அப்படி இப்படின்னு என்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பேசுகிறோம். அதுவும் பைபிளில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் போன வாரம் வசனம் வாசம் இல்லையா, என்னது, தி கிரைஸ்ட் க்ரூசிஃபைட், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கிக்கவில்லை என்றால் இது சுவிசேஷமே. அதனாலதான் சொல்றார் பாருங்க, உலகம் முழுவதும் போய் கோ இன்டு ஆல் தி நேஷன்ஸ். அங்கே போய் என்ன சொல்ல சொல்கிறாரு, அங்கே போய் என்ன சொல்லணும்,
ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, ஆண்டவர் இப்படி எல்லாம் அதை செஞ்சார், பல ஹிஸ்டரி பேசும். இல்ல, ஆண்டவர் சிலுவையில எதை செய்து முடித்தார், உங்களுக்கு இப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அங்க சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போங்க. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சால்வேஷனே நம்ம விட்டுட்டோம். கிராஸை பத்தி நீங்க பேசலன்னா ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க. சால்வேஷன் டு சால்வேஜ், டு ரிஸ்டோர் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அப்படின்னா என்ன சால்வேஷன்னா, மனுஷன் எதற்காக படைக்கப்பட்டானோ டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு உங்களை மூவ் பண்றதுக்கான ப்ராசஸோட துவக்கம் தான் சால்வேஷனாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் மகிமை இழந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்குள்ளாக இருந்த ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இந்த ஸ்பிரிட்டுக்குள்ள தேவ ஞானம் இருந்துச்சு, மகிமை இருந்துச்சு, எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் ஆண்டவர் கூட என்ன பண்ணுச்சு, பிதா கூட இருந்தது. எப்பொழுது இந்த ஸ்பிரிட் அவங்கள விட்டு போச்சுதோ அப்பொழுதே அவர்களுக்குள்ளாக இருந்த வல்லமை என்ன பண்ணிடுச்சு, ஒரிஜினல் ஸ்டேட் எப்படி இருக்கிறான்னா, மனிதன் வல்லமை மிக்கவனாக என்ன பண்ணியிருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, வல்லமை மிக்கவனாகவே மனிதன் என்ன பண்ணா, எப்பொழுது இந்த ஸ்பிரிட் அவனை விட்டு போச்சோ அப்பொழுது அந்த வல்லமை என்ன ஆயிடுச்சு அவனை விட்டு. இன்னைக்கு மனுஷன் பணத்தை தேடி போறான், பதவியை தேடி போறான், இதை தேடுறான், அதை தேடுறான். பட் அதனுடைய சோர்ஸ் எங்கன்னு கேட்டா, அவன் எதை தேடுகிறான்னா, அவன் இழந்த வல்லமை என்ன பண்றான், அவன் மணி பவர் இல்லையா. மணி எதுக்கு தேடுறான், நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்னா, மரத்துக்கு அடிமையா இருக்கிறோம், புரிஞ்சுதா இல்லையா. மரத்தினுடைய அந்த பார்க்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம் இல்லையா. பணம் எங்கேருந்து உருவாக்குறோம், அந்த பேப்பரு மரத்திலிருந்து. அப்போ நம்ம பணத்துக்கு அடிமையான எதுக்கு அடிமையாக இருக்கிறோம், மரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நம்ம எதையாவது சம்பாதிச்சு அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும், இப்படி வாங்கணும். நல்ல எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, நம்ம இழந்த பவருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், எதையாவது ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல, நம்ம இழந்து போன வல்லமை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக நமக்கு ஏற்கனவே மறுபடியும் சம்பாதித்து வைத்து விட்டார் என்பதை என்ன பண்ண முடியல. இதுதான் காஸ்பல், இதுதான் டு த ஒரிஜினல் ஸ்டேட். பழைய நிலைமைக்கு என்ன பண்ணுது, அப்ப இந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நான் வரணும், இழந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும், இழந்து போன அற்புதமான வாழ்க்கையை, தேவன் எனக்காக வைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதுல வாழணும்னு சொன்னா, எனக்கு ஆண்டவரை அறிகின்ற அறிவு. இதைத்தான் ரெண்டு வாரமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிரீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப புத்திசாலியா இருக்கிறோம், உண்மைதான், ரொம்ப புத்திசாலியா இருக்கிறோம். ஆனா ஆண்டவரை அறிகின்ற அறிவு இல்லை. அதனாலதான் கவலைப்படுறோம், நேற்றைய தினத்தை குறித்து கவலைப்படுறோம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறோம், இன்றைய தினத்தை குறித்து கவலைப்படுறோம். ஆனா வசனம் சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, சொல்லுதா இல்லையா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறோம், என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, வேலை கிடைக்குமா, பிசினஸ் நடக்குமா, கல்யாணம் ஆகுமா, இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இதைத்தான் நான் சொல்றேன், இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு. ஏன்னா இந்த சிந்தனையை பூரா யார் கொண்டு வரது, இந்த டவுட்டுங்கிற சிந்தனை யார் கொண்டு வரது, சாத்தானுடைய வேலையே தந்திரமா உங்களை வந்து பிடிச்சி உலுக்கி உங்களை கத்தி வச்சு குத்துறதெல்லாம் இல்லை. பாருங்க, சாத்தானுடைய வேலையே என்ன அப்படின்னா, சிந்தனைக்குள்ளாக என்ன பண்றான், அவன் உங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி வைக்கிறான். அப்போ போன வாரம் நான் வாசித்தேன் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார், டு டிஃபீட் த டெவில்ஸ் ஒர்க். நல்லா கவனிங்க, பிசாசினுடைய வேலைகளை இல்லாட்டி அவன் பண்ற சித்து வேலைகளெல்லாம் மொத்தமா ஒழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, வந்தார். நல்ல கவனிங்க, அப்போ அவன் வேலையை ஒழிச்சாரா இல்லையா, ஒழித்தார் இல்லையா. ஏங்க மறுபடியும் நம்ம அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒழித்தார், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, ஒழித்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணணும், அவரை நான் என்ன பண்ணணும்னு நம்பணும், அவர் ஒழித்தார், என்ன பண்ணணும், நிர்மூலமாக்கினார் என்பதை நான் என்ன பண்ணணும். முதல்ல இன்னைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான் அவனுடைய பிடியில் இருக்கிறேன், அவனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், உலகன்னா இப்படி தானங்க இருக்கும், நாளைக்கு பிரச்சனை வரதானே செய்யும், இப்படி நடக்க தானே செய்யும், பிஸ்னஸ் தொடங்கினா நஷ்டம் வருங்க, வேலைக்கு போனா வேலையிலேருந்து நம்மளை தூக்குவா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஐயோ இதெல்லாம் பாருங்க. என்னன்னா, அடிமைத்தனத்துக்குள்ளாக என்ன பண்ணணும், மறுபடியும் சந்தேகமே அடிமைத்தனம். அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் வரும் அனைத்தும் பாவமே.
வசனம் சொல்லுதா இல்லையா? என்னங்க பாவம்? பாவம்னா நீங்க விசுவாசிக்காம, என்ன சொல்றேன், பாவம் சந்தேகப்பட்டா அது என்னவாக இருக்கிறது? பாவம் தானே. சந்தேகப்பட்டா பாவம். ஆண்டவருடைய வல்லமை, செய்து முடித்த வேலையை நீங்கள் சந்தேகப்பட்டா அது பெரிய தவறுங்க. கிறிஸ்து சிலுவையில் ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிதாவானவர் தன்னுடைய குமாரன் என்ன பண்றாரு? உங்களுக்காக, நமக்காக என்ன பண்றாரு? கொடுத்து கவனிக்கிறீங்களா? இருக்க பாருங்க, பிதா குமாரனை, அவ்வளோ பெரிய வேல்யூபிள் குமாரனை கொடுத்து உங்களையும் என்ன என்ன பண்ணுறாரு? மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து ஒரு அலையிலையோ சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மீட்டு கொண்டாரெல்லாம் சும்மாங்க, இன்னும் மீட்கப்பட வேண்டியது இருக்குன்னு என்ன பண்ணுறோம் நம்ம? அப்படிதான சபைகள் பிரசங்கிக்கப்படுது இல்லையா? ஏன் இன்னைக்கு காஸ்பல் போய் உட்காரல அப்படின்னா, அவர் செய்து முடித்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணல, சொல்லவே இல்லை, பிரசங்கிக்கவே இல்லை. ஏன் இவ்வளோ இவ்வளோ பேர், நான் என்ன சொல்றேன்னே, இவ்வளவு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்குறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீ தான் இயேசு கிறிஸ்து. நான் சொல்றேன், இவ்வளோ இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கீங்க, இங்க சாத்தானுக்கு என்ன வேலை? ஏதாவது வேலை இருக்குதா? ஏங்க வெளிச்சம் இருக்கும்போது இருளுக்கு என்ன வேலை? இப்படியே வரணே, வெளிச்சம் இருக்கும்போது இருளுக்கு என்ன? ஏங்க இவ்வளோண்டு வெளிச்சம் இருந்தாலும் போதும், அதுக்கு பேர் இருள் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ இவ்வளோ வெளிச்சம் இருக்கும்போது நீங்கள்லாம் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இவ்வளோ வெளிச்சம் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை புல்பீட்டில் ஏறி நின்றுக்கிட்டு சாத்தானுக்கு பிரச்சனை எல்லாம் இங்கேருந்து போகணுன்னா எவ்வளோ பயத்தோடு நான் பிரசங்கம் பண்ணுறவளாக இருப்பேன். புரிஞ்சுதா இல்லையா? இப்படிதான் இருக்கிறோம் நம்ம. என்னன்னா, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணல நம்ம, போல. ஒரிஜினலாக நம்ம எப்படி இருந்தோம், எப்படி படைக்கப்பட்டோங்கிறத நான் இன்னும் அந்த ஞானத்துக்குள்ள எனக்கு வராதனால இவ்வளோ பிரச்சனையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சந்தேகப்படுறோம், பயப்படுறோம், அவிசுவாசம் எல்லாம் என்ன பண்ணுது நம்ம மேல மேல மேல. என்ன நான் சொல்றேன், ஆண்டவருடைய நீதியை என்னன்னா, உங்களையும் என்னையும் ரட்சித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவதான் ஆண்டவருடைய நீதிங்கிறேனா? ராஜ்யத்து நீதியே அதுதான். முதல்ல இதை அறிந்து கொள்ளுங்கள், அப்போது இதெல்லாம் என்ன பண்ணும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தான் அவருடைய நீதி. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த ரட்சிப்பு என்ன பண்ணிச்சு நமக்கு வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டால், ஆண்டவரை அறிந்து கொண்டால், பிதாவினுடைய திட்டத்தை அறிந்து கொள்வேன் என்றால், நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம். அதனால தான் நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, பறவையை பாராத, பாரு, இதை பாரு, என்ன எல்லாம் என்ன, அதை விட நீ சிறந்தவன் இல்லையா, அதை விட நீங்கள் மேன்மையானவங்க இல்லையா? ஆண்டவர் இதை சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார். எப்பா எல்லாவற்றையும் உன்னை ரிடீம் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? இன்னைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை கிரகித்து கொள்ள முடியலை. பிரச்சனை வரும்போது அந்த ரிடம்ஷனே நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம் இல்லையா? அந்த பையன் போய் அதில் மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இல்லையா? எங்கே போகணும், பேக்கில் போகணும், பேக்கில் போகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படின்னு நுழைஞ்சி உள்ளே போனால் ஃப்ரெண்டில் என்ன பண்ணிடலாம், நீ போயிடலாம். போனால் என்ன பண்ணிடலாம், நீ அங்கே எவ்வளோ விடுதலையாக இருந்தியோ அதே விடுதலையை அங்கே போய் என்ன பண்ணலாம், நீ ஒரு அலையிலையோ சொல்லுங்க பாப்போம். சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், சுய ஞானம் என்ன பண்ணுது, தேவனை அறிகின்ற அறிவை என்ன பண்ணுது, என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் என்ன பண்றோம், பிரசங்கிக்கிறோம். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகள் மல்டிடியூட்ஸ்ட போயிட்டு நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்னு சொல்லவே, நல்ல கவனிங்க, மல்டிடியூட்ஸ், நான் சொல்றது பொது ஜனத்துக்கிட்ட போய் நான் இப்படி சாக போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி மரணிக்க போறேன், மறுபடியும் உயிரோட போறேன்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. என்ன பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னா, the power of a kingdom, கிங்டம் என்ன பண்ணாரு, ராஜ்யத்தின் வல்லமையை குறித்து என்ன பண்ணாரங்க, பிரசங்கித்தா. நல்ல கவனிங்க, ஏன்னா அவனுக்கு அது தேவைப்பட்டுச்சு. எல்லாரும் வல்லமையை இழந்து போய் என்ன பண்ணாங்க, நின்றாங்க, அவனுக்கு அது தேவைப்பட்டது. எல்லாம் பாருங்க, இந்த பவர் என்ன பவர்னா, பேதுருட்ட போய் நிற்கிறாரு அவன், அந்த 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 ஃபிஷிங் கம்பெனியை என்ன பண்ணிருக்கான், அப்படிதான் சொல்றாங்க அவங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பேதுரு ஏதோ போட்டை வச்சுட்டு டெய்லி போயிட்டு வரலாம் கிடையாது, நல்ல அந்த மாதிரியான இது இல்லை. இப்போ ஒரு ஃபிஷிங் கம்பெனி எப்படி இருந்தோ அதை மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஃபிஷிங் கம்பெனி என்ன பண்ணியிருந்தான், வச்சுட்டு அவன் பாருங்க அதை இழந்து நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சமுத்திரத்தின் மச்சங்கள் மேலே உனக்கு என்ன இருக்குது, அதுதான் காமிக்கிறார், சமுத்திரத்தின் மச்சத்துக்கு மேலே அதிகாரம் இருக்குதுயா, நான் சொன்னால் வரும்னா, நீ சொன்னாலும் என்ன பண்ணும்,
புரிஞ்சதா இல்லையா? சும்மா போய் பேத்தரி விட்ட போயிட்டு சும்மா அவனை சும்மா இருந்துக்கவன போய் வலைய போடு அப்படின்லாம் என்ன பண்ணல, இல்லை பர்பஸ் இல்லாமல் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்து செய்யவே இல்லை. பேத்தரு கிட்ட சொல்லி காமிக்கிறாரு. என்ன சொல்லி காமிக்கிறாரா? நீ கையை வச்சாலும் அந்த மீன் உன்ட்ட என்ன பண்ணும், கீழ்ப்படியும். ஏன்னா சமுத்திரத்தின் ஆழங்கள் மச்சங்கள் எல்லாவற்றையும் மனிதனுடைய கையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதைத்தானே சொன்னார். நல்ல கவனிங்க, ஒரு ஃபிஷிங் கம்பெனின்னு நான் சொன்னேன் இல்லையா, பேதர் ஒரு ஃபிஷிங் கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கிறான். இதை விட்டுட்டு சொல்கிறான் நான் வரேன் அப்படிங்கிறான். வருமானங்க, வருமானத்தை விட்டுட்டு சொல்கிறான் நான் உங்கள் கூட என்ன பண்ணுறேன், கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுறான், நான் உங்கள் கூட என்ன பண்ணுறேன் வரேன் அப்படின்னா, எதை பார்த்துருப்பான் அப்படின்னா அந்த பவர் என்ன பண்ணியிருப்பான், அந்த பவர். மனுஷனை, மனுஷன் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பர்சனை ஆண்டவர் படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த கம்பெனி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த பவர் வந்துருச்சுன்னா எல்லாம் வரும் அப்படின்னு. புரிஞ்சுதா இல்லையா? ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் விபச்சார ஸ்திரீ ஒரு பெண் இருக்கிறா, அவளை பார்த்து அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு சொல்கிறாரு, நீ போ என்ன பண்ணாத, இனி என்ன பண்ணாத. ஏன்னா பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க, ஒரு அலையிலையோ அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறாரு. த பவர் ஆஃப் கிங்டம், ராஜ்யம் எப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கிறது, வைத்திருக்கிறது. பாவத்தின் மேல் வல்லமை, சமுத்திரத்தின் மேல் வல்லமை, இந்த உலகத்தின் காரியங்கள் மேல் என்ன பண்ணுது, வல்லமை. ஒவ்வொருத்தரையும் குணமாக்கும் பொழுது ஆண்டவர் செஞ்சு செஞ்சு காமிச்சாரு, உங்களுடைய பலவீனத்தின் மேலும் உங்களுக்கு என்ன இருக்குது, பிசாசு துரத்தும் போது என்ன சொல்லி காமிச்சாரு, பிசாசின் மேல் உங்களுக்கு. புரிஞ்சுதா இல்லை? எதுக்குங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செஞ்சு காமிக்கணும் சொல்றாரு? மனுஷன் எப்ப நான் செஞ்சேன்னா உன்னால என்ன பண்ண முடியாது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், மனுஷன் சரீரமாக என்ன பண்றான் இருக்கிறான். இப்போ இந்த சரீரத்துல வரணும், சரீரத்தை இங்கு உலகத்திற்கு ஆண்டவர் வர வேண்டும் என்றால் சரீரத்தின்படி என்ன பண்ணணும். இன்னும் சொல்றனே, அவர் ஆதாம் ஏவாள் போன்ற சரீரத்தில் நம்ம இல்லை. நல்ல கவனிங்க, அந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த சரீரம் போல இல்லை, இப்போ ஒரு டீக்ரேடட் சரீரத்தில் தான் என்ன பண்ணுறோம் நம்ம இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு டீக்ரேடட் வெர்ஷன்ல என்ன பண்ணுறாரு. புரிஞ்சுதா இல்லையா? அவர் சொல்கிறாரு, எப்பா இந்த டீக்ரேடட் வெர்ஷன்ல இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுது நம்ம பேசுறது, ஒரு அலடியோ சொல்லுங்க பார்ப்போம். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறது, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கிடையாது, இது பெரிய விஷயமே இல்லை. உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அதை வச்சு என்ன வேணாலும் என்ன பண்ணலாம் நீ. இது எங்கேருந்து வரும் சொல்லுங்க, பாட புத்தகத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, எல்லாம் ஏதாவது செய்கிறாங்களா? இல்லை, இந்த நாலேஜ், இந்த கிரைஸ்ட் க்ரூசிஃபைடு, அதிலிருந்து நான் பிரசங்கிக்கலைன்னா இந்த விஸ்டம் உங்களுக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. இன்னைக்கு சபைகள் அதெல்லாம் லேக் பண்ணுது, சபைகளில் இதெல்லாம் தெரியல. இன்னமும் என்ன நினைக்கிறோம், யாரோடைய உதவியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உதவி இந்த சென்ஸ் மானிட்டரி இல்லை, உதவி அப்படின்னா நான் சோர்ந்து போயிருக்கும் போது யாருக்கு கேட்டையாவது போய் தலையில் கை வச்சு என்ன ஜோம் பண்ணால் எனக்கு சோர்வு என்னாயிடும், எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும்போது தலையை கொண்டே காமிச்சு அவர் ஜோம் பண்ணால் எனக்கு பொருளாதார பிரச்சனை என்னாயிடும், இப்படிங்க போகும். அன்லெஸ் நீங்கள் விசுவாசித்து எனக்கு அதை மேற்கொள்கின்ற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்துக்கலன்னா இதிலிருந்து நீங்களும் நான் என்ன பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்றேன், கரெக்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன் என்றால் நான் எதை பேஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும், எனக்கு பெற்றுத்தந்த வெற்றி எது, சிலுவை அப்படிங்கிறது எனக்கு பெற்றுத்தந்த வெற்றி, உயிர்த்தெழுதல் என்பது என்னுடைய வெற்றியின் ஆரம்பம், அதை நான் ஜெபம் பண்ணல. அதில் ரெண்டு மூணு பேர் கையை கோத்து அந்த நினைப்பில் ஒரே மனசில் ஜெபம் பண்ணலன்னா நீங்கள் கையை கோத்து இந்த செயின் ப்ரேயர் பண்ணாலும் என்ன ஆகாது. ஒரு அலையிலையோ சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் கேட்குறதுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் காலகாலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஒன்றும் நடக்கலை காரணம் இதுதான், ஒன்றும் நடக்கலை. ஏன் நீங்கள் எதை ஜெபம் பண்ணணுமோ அதை என்ன பண்ணலை, ஜெபிக்கலை. எதை ஜெபம் பண்ணணும், என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும், அதை ஜெபம் பண்ணணும், அந்த வெற்றியை நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி கையில் என்ன பண்ணணும், நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த என்விரான்மெண்ட், இப்போ நம்ம வாழுகிற என்விரான்மெண்ட் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட என்விரான்மெண்ட்டே கிடையாது. இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு என்விரான்மெண்ட் இருந்து பார்த்தீங்களா, அதுதான் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ எப்படி தெரியுமா இருக்கிறோம், மீனை தூக்கி தண்ணியிலிருந்து
கொஞ்சம், அதாவது நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல ஏதோ வாழ்றதுக்கு ஒரு இடத்துல தூக்கி மீனை போட்டால் கொஞ்சம் தண்ணியில் அது மூச்சு விட்டு வாழும் பாருங்க, அந்த லெவலில் தான் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கான என்விரான்மெண்ட்டே கிடையாது இது. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் தெரியுமா? உனக்கான என்விரான்மெண்ட்டே இல்லைனாலும் நீ என்ன பண்ணலாம், வெற்றி பெறலாம் அப்படின்னு காட்டுவதற்காக, அந்த வெற்றியை உங்களுக்கு தருவதற்காக என்ன பண்ணார், வந்தார். நல்ல கவனிங்க. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் சொல்கிறேன், ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததோ அதே போல் என்ன பண்ணும், ஒரு அலேரியா சொல்லுங்க, அதே நான் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறேன். இன்றைக்கு அந்த ஃபிசிக் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டில் என்ன பண்ணலை, இல்லை, ஆனால் தி ஸ்பிரிட் மேன் ஒரிஜினல் ஸ்டேட்டில் தான் என்ன பண்ணுறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? இதை இதை இந்த இந்த டிஃப்ரென்ஷியேஷனை சரியாக என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்க இன்னும் பிரச்சனை வருதே, எப்பா விடு, உள்ளுக்குள்ள உள்ள மனுஷன் என்னமா இருக்கிறான், அங்க எப்படி படைக்கப்பட்டிருந்தானோ அதே போல என்ன பண்ணிருக்காமே, மறுபடியும் நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ அன்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள். மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால் ஒரிஜினல் ஸ்டேட் என்னவாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டோமோ, என்னவாக தேவன் உங்களையும் என்னை படைப்பிலே கண்டாரோ அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணிட்டோம் நம்ம. அப்பா நீங்க பவர்ஃபுல்லான பர்சன் நான் சொல்லும் போது என்ன எப்படியா இருப்பேன் பாக்க, நான் எப்படி அங்கே இருப்பேன், பைத்தியமாக இருப்பேன். நான் பண்ணுற பிரசங்கம் பைத்தியக்காரத்தனமான பிரசங்கமாக இருக்கும். அதுதான் அங்கே போட்டிருக்குது, வாசிங்க இங்கே பாருங்க. யூதர்களுக்கு எப்ப இந்த ஞானம் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எப்படி இருக்குதான், ஆனால் உங்களுக்கு எப்படியா இருந்தது, உங்களுக்கு அது வெற்றியாக இருக்கிறது. ஒரு அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க, இந்த சரீரத்தின்படி ஒருத்தராக நம்ம பார்க்கறது வேற, ஆவியின்படி பார்க்கறது வேற. ஒரு வசனம் கூட வாசிப்போம், ரெண்டு குருந்தியர் 5:16 நினைக்கிறேன், வாசிங்க 5:16 நினைக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான், பழையவளெல்லாம் ஒளிந்து போயின. ஒரு அலியா சொல்லுங்க பார்ப்போம், நம்ம இதை வாக்குத்த வசனத்தில் என்ன பண்ணுவோம் இல்லையா, 31 வாக்குத்த அந்த நியூ இயருக்கு உங்களுடைய பழையதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் சரிதான், பழையதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒளிந்து போனது உண்மை, புதிய இதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு நமக்கு வந்துருச்சு. ஆனா அதுக்கு மேல உள்ளதை என்ன பண்ணணும், நீங்கள் என்ன, whoever is a believer in Christ, the Christ crucified. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய பழைய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, போயிடுது. புதிய எண்ணங்களால புதிய ஆவியினால நீங்கள் என்ன பண்றீங்க, சும்மா எல்லாருக்கும் இதை கொடுத்துட்டு பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சுங்க, பழைய கடன்லாம் ஒழிஞ்சு போச்சு, எவ்வளோ சிரிப்பாக இருக்கும் பாருங்க. அட்டையை வாங்கினோன்னு ஒரே சந்தோஷம், பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சு, பேங்குக்காரன்ட்ட போய் சொல்லி பாருங்களேன், 1 உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு வாக்குத்த அட்டை பழையவனெல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் என்ன ஆயிடுச்சு. 2 உங்கள்கிட்ட இப்போ பேங்குக்காரன் டியூக்கு என்ன பண்ணுறான் வாரான், நீங்கள் அட்டையை தூக்கி காமிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஒளியும், நான் இல்லைன்னு சொல்ல, ஒளியும் எப்போ தெரியுமா, அவர் என்னுடைய தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றினார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு கட்டி முடிக்க வேண்டிய பணத்தை ஆண்டவர் என்னிடத்துல என்ன பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை, அதுதான் பலவீனம் என்ன ஆச்சு எனக்கு, அதை பற்றியதான பயம் என்ன ஆயிடுச்சு எனக்கு, போயிடுச்சு. ஏன்னா அதை கட்டி முடிக்கத்தக்க ஐஸ்வர்யத்தை தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சம்பாதிக்கும் வல்லமை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆவியின் உலகத்துல வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த நான் சொன்ன முதல்ல இந்த ஸ்பிரிட் போனோட இந்த கனெக்டிவிட்டி போச்சுன்னு, இப்ப நான் புதிய மனுஷனாக என்ன பண்ணிருக்கிறேன், மாறி இருக்கிறேன். இப்ப இந்த ஸ்பிரிட் இந்த கனெக்ஷனுக்கு என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு, இங்க இருந்தது இங்க இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்லுங்க, சும்மா அட்டையை பாக்குறதுனால ஒண்ணுமே நடந்துட போறது இல்லைங்க. புதிய மனுஷனா மாறணும்னா இந்த கிறைஸ்ட் க்ரூசிஃபைட் கிறைஸ்ட நான் என்ன பண்ணணும், இப்போ நான் பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நீங்க அதை விசுவாசாதான்யா நடக்கும், உங்களுக்கு பைத்தியமா தெரியலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த பைத்தியக்காரத்தனமான பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ணாதான் நீங்களும் நானும் ஞானவானாக என்ன பண்ண முடியும். அதனாலதான் சொல்லுது, நாங்கள் மாம்சத்தின்படி என்ன பண்ண முடியாது, எங்களால் பார்க்க முடியாது. மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்தா என்ன ஆகும், ஒன்றுமே இல்லை, இயேசு கிறிஸ்து வந்தார் செத்தார் அப்படி பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி பார்க்குறவனுக்கு இயேசு கிறிஸ்து என்னையா இவ்வளோலாம் பண்ணார் கடைசியில் அடி வாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படி தானே தோணும் இல்லையா. மாம்சத்தின்படி நீங்கள் பாருங்கள், யூதர்கள் இப்படி பார்த்துருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள்,
சீசர்லாம் பார்த்தாங்க, அது வேற சீசர்களே மாற்றி பார்த்தாங்க. சரி அதை விடுங்க, யூதர்கள் எப்படி பார்த்துருப்பாங்க, ஹீரோ மாதிரி ஒருத்தர் வராருங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டார், கிளைமேக்ஸில் போச்சு மாம்சத்தின்படி. ஆனால் நாங்கள் ஆவியின்படி என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் அவர் யார் என்பதை. நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதனால் நான் சொல்கிறேன், அவருக்குள்ளே நாங்கள் இருந்தால் பழையசெல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, எல்லாம் புதுசாக என்ன பண்ணியிருக்குது, மாறியிருக்கு. இதுதான் ஞானம் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இந்த தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இது யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் அன்னைக்கு யூதர் கிரேக்கர் இருக்கிற டைமில் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் பைத்திய கரத்தனமாக இதெல்லாம் என்ன வருது நான் சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குமே இது இப்படி தான் இருக்குது. யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், மதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது தூக்கி குப்பையில் எறிங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க நீங்கள், ஒரு அலையிலியாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வசனம் கூட எடுப்போமே பாருங்கள். இந்த ஞானத்தை பற்றி நான் இதை படிச்சுட்டு இருக்கும்போது அற்புதமாக இருந்தது. எப்படி இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு, நீதிமொழிகள் 8 அதிகாரம். எல்லோரும் சொல்லுவாங்க, அவன் பணத்தை கேட்டிருக்கலாம், பொருளை அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே வந்த நிறையா நல்லா சொல்கிறது கேளுங்க. அவன் என்கிட்ட ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தேன், அவனுக்கு நிறைய மனம் போல் என்ன பண்ணியிருந்தது இருந்தது. அவன் எது வந்தால் இதெல்லாம் வருமோ அதை என்ன பண்ணான், நல்லா கவனிங்க, எது எது அவங்ககிட்ட இருந்தால் இதெல்லாம் வருமோ அதை என்ன பண்ணான், அவன் கேட்டான். இந்த சோர்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த சோர்ஸை கேட்டான். அப்போ ரீசோர்ஸஸ் எல்லாம் என்ன ஆகிடும், வந்துடும் அப்படிங்கிறது அவனுக்கு. இதை இதை இந்த டிஃப்ரென்ஷியேஷனை நமக்கு சரியாக புரிஞ்சுக்கணும். சோர்ஸ் என்கிட்ட இருந்தால் ரீசோர்ஸஸ் எல்லாம் என்ன ஆகிடும், உள்ள தானா. இப்போ விஸ்டம் ஆண்டவரை அறிகின்ற அறிவை நான் பெற்றுக்கொண்டேன்னா இந்த ரீசோர்ஸஸ் எல்லாம் தானா என்ன ஆகிடும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்தின் வெளிப்பாடாது. 5வது வசனம் அப்படியே போயிடுங்க. இது அங்கேருந்து கூப்பிடுது, இங்கேருந்து கூப்பிடுது, வழிகளுக்கு கூப்பிடுது, அரண்மனை வெளியில் கூப்பிடுது, தெருவில் கூப்பிடுது, இதெல்லாம் சொல்லிட்டு 5வது வசனம் வாங்க பாருங்க. நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். 1வது வசனம், டஸ் நாட் விஸ்டம் கால் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லிஃப்ட் ஹர் வாய்ஸ் அப் அப்படின்னு என்ன பண்ணியிருக்குது, இங்கே போட்டிருக்குது. விஸ்டம்னா நான் சொன்னேன், ஞானம் என்பது தேவனை அறிகின்ற அறிவு. அது மாத்திரம் இல்லை, இது உங்களை கூப்பிடலையா, அதே போல அதை உணர்கின்ற, அதை புரிந்து கொள்ளுகிறது என்ன பண்ணுது உங்களை. இப்போ ஞானத்தை நான் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். விஸ்டம் நான் என்ன பண்ணணும், விஸ்டம் உங்களை கூப்பிடுது, ஞானம் என்ன பண்ணுது உங்களை கூப்பிடுது. அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுது, சத்தம் போட்டு சத்தம் போட்டு அந்த விஸ்டத்தை புரிந்து கொள்ளணும் என்ன பண்ணுது, சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு என்ன பண்ணுற அப்படி 5வது வசனத்தில் ஓ யூ நேவ் ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குது. என்னதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஹூ ஆர் ஈஸிலி மிஸ்லெட் அப்படின்னு. என்ன நெய்வ்னா என்னங்க, ஈஸியாக ஒருத்தர் என்ன பண்ணிடலாம், வேற டைரக்ஷனில் என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிடலாம், மிஸ்லெட் இல்லையா, ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், தூக்கி வேற வேற. நீங்கள் நேராக போயிட்டுருப்பீங்க, உங்ககிட்ட வந்து இல்லைங்க சரியாக வராது, வேற மாதிரியாக இருக்குது, நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னா டப்புன்னு என்ன பண்ணிடுவோம், மிஸ்லெட். ஏன்னா என்ன இல்லை, தேவ நான் இப்படி சொல்கிறேனே, தாவீது இருந்தோம் அப்படி, தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. யார் முன்னாடி அபிஷேகம், அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசிக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா. இப்போ தாவீது ராஜா, எப்படி அவன் குடும்பத்திற்கும் இஸ்ரேலுக்கு ராஜானவனுக்கு தெரியும், ஆனால் லிட்டரலாக என்ன ஆகலாமே, ராஜாவா மாறலை, ஆனால் ஃபிசிக்கலாக மாறலை. அப்போது இப்படி இருக்கிறான். இப்போ ஒருத்தன் வந்து அப்படியாக்கும், நம்ம இருக்கிற ராஜா பெரியவர், அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவன் அந்த இவனுக்குள்ள பொசிஷனே மிரட்டுற மாதிரி அவங்க வீட்டில் சகோதரர்களே அப்படிலாம் இருந்திருப்பாங்க. சகோதரர்களே சொல்லும் போது இவன் ஞானவானா இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருப்பான், இவன் ஈஸியாக அந்த அபிஷேகத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பான், டப்புன்னு வெளியில் நெய்வு டப்புன்னு. அவன் ரொம்ப நெகட்டிவான விஷயத்திற்கு ரொம்ப ஈஸியாக போய் மாட்டிக்கிறாளா என்ன பண்ணியிருப்பான், இருந்திருப்பான். ஆனால் தேவன் ஞானம் அவனிடத்தில் நல்ல கவனிங்க, நம்ம இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறோம், ஈஸியாக நம்முடைய பர்பஸை விட்டுறோம். ஆண்டவர் நம்ம எதுக்காக படைத்தார் அப்படிங்கிற பர்பஸை என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக நெய்வ். ஏன்னா நம்ம இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அந்த ஆவியின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஏன்னா நம்ம பார்க்குறோம், வேற ஒருத்தரை கம்பேர் பண்ணுறோம். என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, அவன் எப்படி நல்லா இருக்கிறான், ஆவி ஆவிங்கிறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, வரதானே செய்யும் இல்லையா, எங்கே இருக்கிறோம், உலகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் வருது. வந்த உடனே டப்புன்னு என்ன பண்ணிடுறோம், அங்கே என்ன பண்ணிடுறோம், நான் திருப்பி திருப்பி நிறைய விஷயங்களை உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள்
வெளியிட போயிடாதீங்க. இங்கே தான் போட்டுருது, ஓ இன் நெய்வோர் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹூ ஆர் ஈஸிலி மெஸ்லெட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரூடன்ஸ் அண்ட் சி ஆஸ்டியூட். ஆஸ்டியூட்னா என்ன அப்படின்னு நான் வந்து, ப்ரூடன்ஸ்னா விவேகத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருங்க, இங்கிலீஷ் தமிழ் அப்படி தான் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆஸ்டியூட்னா வெரி கிளவராக ஜட்ஜிங் பீப்புள் ஆர் சிச்சுவேஷன். என்ன அப்படின்னா ஞானமுடையவன் சூழ்நிலை என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான், ஜட்ஜ் பண்ணுறான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான், ஃபோர்காஸ்ட் பண்ணுறான். நல்ல கவனிங்க, ஞானமுடையவன் இனி அவனுக்கு நடக்க போற விஷயத்தை இங்கிருந்து என்ன பண்றான், தி ஃபியூச்சர் ஃபெய்த், ஃபெய்த் மூலமா ஃபியூச்சரை இங்கிருந்து என்ன பண்றான் பார்க்கறான். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் நம்முடைய எதிர்காலத்தை இங்கிருந்தே பார்க்கின்ற வல்லமே ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் சொல்றேன், உங்க எதிர்காலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை தான் கிறிஸ்து என்ன பண்ணார், சிலுவையில் என்ன பண்ணார், முடித்தார். என்னன்னா எதிர்காலத்தை பார்ப்பா, இங்கேருந்து என்ன பண்ண நீ பாருவோம், எதிர்காலம் எவ்வளோ அழகாக இருக்குது, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை விசுவாசி, இதை விசுவாசிக்காமல் கண்டதை என்ன பண்ணாதனே சூழ்நிலை. அதனால தான் சொன்னேன் ஆஸ்டியூட். அவன் என்ன பண்ணுறான், சூழ்நிலை, சூழ்நிலைக்கு போய் மிஸ்லட் ஆகிறவன் இல்லை, சூழ்நிலையை கிரகிக்கத்தக்க அதை ஆராய்ந்து அதை தாண்டி உள்ள அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாழ்க்கையும் அவன் விசுவாசிக்கிற ஆளாக என்ன பண்ணுறான். நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, எதிர்காலம் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லாதீங்க, நல்ல கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்லுங்க, என் எதிர்காலம் அற்புதமான எதிர்காலம், என் பிள்ளைங்க எதிர்காலம் அற்புதமான எதிர்காலம், அவர்களுக்கு தீர்க்க ஆயுளும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இருக்குது. இதுதான் ஜபங்கிறா. எத்தனை பேர் இதை ஜபம்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் ஜபங்க, இப்போ நீங்கள் கேட்டு அறிக்கை வாயில் அறிக்கை செய்கிறீங்க பாருங்கள், இதெல்லாமே ஜபம். இதுதான் ஜபம். முழங்கால போட்டுட்டு கதறி கதறி அழுது கஷ்டம் பாருங்க, அதை பார்க்கறதுக்கு என்னவா இருக்கும், மன்றாடுறோம் இல்லையாங்க, கையை கோத்து முட்டங்காலை போட்டு கண்ணீரை வடிச்சு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறோம். ஏன்னா இழந்து போன பவரை எப்படியாவது என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். நான் சொன்னேன் அதெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு, பெற்றுக்கொண்டாச்சு. உங்கள் எதிர்காலம் அற்புதமாக இருக்கிறது. ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம். இங்கே தான் போட்டுருது, அதுதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. என்னவா, ப்ரூடன்ஸ் அண்ட் சீக் ஆஸ்டியூட், காமன் சென்ஸ் கூட இல்லைன்னு போட்டுருது. அண்ட் ஓ யூ க்ளோஸ் மைண்டட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு போட்டுருது. அப்படின்னா க்ளோஸ் மைண்டட்னா என்ன, உங்களுக்கு எண்ணங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. நான் முதல் வாரத்தில் சொன்னேன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேறு, ஆண்டவர் மேலுள்ள கான்ஃபிடென்ஸ் வேறு. நல்ல கவனிங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணுமா, இருக்கணும், அது இட் இஸ் எ ரீசோர்ஸ். பட் சோர்ஸ் இஸ் காட்ஸ், ஏசு கிறிஸ்து மேலுள்ள கான்ஃபிடன்ஸ். நல்ல கவனிங்க, ஏசு கிறிஸ்து மேல, பிதாவின் மேல, ராஜ்யத்தின் மேல உள்ள கான்ஃபிடன்ஸ் தான் சோர்ஸ். என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் நெவர் அ சோர்ஸ், இட் இஸ் அ ரீசோர்ஸ். புரிஞ்சுதா இல்லையா? நம்ம இந்த ரீசோர்ஸை சோர்ஸா மாற்றும் போது ரீசோர்ஸுக்கு எங்கிருந்து விஷயம் கிடைக்கும்னா சோர்ஸ்ல இருந்தா என்ன பண்ணும், ஏன் ரீசோர்ஸ் முடிஞ்ச உடனே என் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன ஆயிடுச்சு. அந்த இந்த ரீசோர்ஸ் என்ன, பணம்னு வச்சுக்கோங்களேன், பணம் இருக்கும்போது இதை நான் சோர்ஸாக மாத்துறேன், எதை, பணத்தை சோர்ஸாக மாத்துறேன். பணத்தை சோர்ஸாக மாற்றும் போது பணம் இருக்கிறவரை செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக சட்டையெல்லாம் உயர்த்திட்டு என்ன பண்ணுவான், நெஞ்செல்லாம் நிமித்திட்டு என்ன பண்ணுவான், நடப்பான். எப்போ பணம் தீருதோ அப்போ என்ன ஆயிடுது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்ன ஆயிடுது. ஸோ நான் சொல்கிறேன், மணி, உங்கள் படிப்பு, எல்லா விஷயமும் இட் இஸ் எ ரீசோர்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ். புரிஞ்சுதா இல்லையா? மூன் இஸ் எ ரீசோர்ஸ் ஃப்ரம், இப்போ நம்ம இந்த இதை எடுத்துக்கோங்கன்னா, எங்கேருந்து மூணு லைட் வாங்குதுன்னு சொல்கிறாங்க, சன். அப்போ சன்னு தான் என்ன வருது, மூணுக்கான சோர்ஸ். அப்படி தானே, இதுக்கெல்லாம் சோர்ஸ் ஆண்டவர் தான். அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு இப்படி நம்ம எடுத்தோம்னா, படிப்புக்கு வந்தோம்னா, மூணுக்கு சோர்ஸ் எது, சன். இந்த சன் இல்லாமல் மூணுக்கு, இப்போ மூணு நினைக்குது நானே வெளிச்சமாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அது தனியாக இயங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அதுக்கு மூணுக்கான வேலையே இல்லாமல் ஆகிடும். ஆனால் சன்னு தான் எனக்கு சோர்ஸ்னு அதை பார்த்து நிற்கும் போது, நல்லா கவனிங்க, அதை பார்த்து. அதனால தான் வசனம் சொல்லுது, உதவி வரும் கண்மலை நோக்கி
வானத்தையும் பூமியும் படைத்தவர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை. ஒரு அலையா சொல்லுங்க பாப்பா, அலையா சோர்ஸ். இப்ப நான் கிடைக்கிற வீடு, பணம், பதவி, பொருள், இதெல்லாம் ரீசோர்ஸ். நான் இங்க வாழ்வதற்கான ரீசோர்ஸ் சோர்ஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன், பெற்று இதுதான் ஞானோங்கிறேன். நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஞானத்தை? நல்ல ஒரு அலையிலியோ சொல்லுங்க பாப்போம். அப்ப இது ரொம்ப இதை விட்டுறோம், மனுஷன் என்ன பண்ணிடும், இதை விட்டுறோம். ஆண்டவரே, என்னுடைய பணத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் சதா போன் பண்ணிக்கிட்டு இருப்பார். என்ன ஜெபம் பண்ணுவார்னா, எங்கள் வீட்டு வீட்டுக்குள்ளாக அது அதை ஒட்டி ஒரு சாக்கடை என்ன பண்ணுது, நான் எடுத்து வச்சுருக்கேன், லெட்டர்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், சும்மா ஏதோ சொல்லலை. சாக்கடை என்ன பண்ணுது, போயிட்டுருக்குது. அது என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சாக்கடை என்ன பண்ணிருக்கிறான், இங்கே இருந்தா ஜபம் ரிக்வஸ்ட்டு ஒன்று, இந்த சாக்கடை மொத்தமாக என்ன பண்ணும், இந்த சாக்கடையை வச்சாம பாருங்க ஒருத்தன். அவனும் அந்த அவன் சொந்த வீடை கிட்டக்கே வாடகை வீட்டில் இருக்கிறான். நல்லா கவனிங்க, ப்ரேயர் ரிக்வஸ்ட் மாதம் மாதம், ஒரே ப்ரேயர் ரிக்வஸ்ட் மாதம் மாதம். இது ரெண்டு ரிக்வஸ்ட், அதுக்கப்புறம் இருக்கு 10 ரிக்வஸ்ட் டெய்லி. இதை என்ன பண்ணுறாங்க, இதை எனக்கு மாத்திரம் எடுக்கல, இதை எடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எல்லா சும்மா இருக்கிற பாஸ்டருக்கு பூரா என்ன பண்ணுறது, இவன் எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறது, எல்லா பாஸ்டருக்கும் ஒரு 100 அண்ணா டப்புன்னு என்ன பண்ணிடுறது. ஏன் சாக்கடையை மாத்துறதுக்காரன் ஜெபம் பண்ணும், என்ன லெவலுக்கு நம்ம மாறிட்டோம் பாருங்க. சாக்கடையை மாத்தோம்னா ஜெபம் பண்ணும், தலையில் பேன் இருக்குன்னா நான் என்ன பண்ணும், ஜெபம் பண்ணுங்கய்யா, என் புள்ள தலையில் என்ன இருக்குது, ஒழுங்கா குளிச்சு சாம்பு கிம்பு போட்டு குளிச்சா என்ன ஆகிடும். இதில் நான் சும்மா ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லலை, இதெல்லாம் நிஜம். இதெல்லாம் நான் வந்து லெட்டரில், நீங்கள் ஒரு நாள் என்னைக்காவது நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் கழித்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து எங்கேயாவது ஒரு ஒரு ஷோகேஸில் வைக்கணும்னு என்ன பண்ணியிருக்கிறேன், பிளான் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அப்பா காலத்து லெட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் மிரண்டு போயிடுவீங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்திற்கும் இந்த லெட்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. சாக்கடை, பேனு, என்னெல்லாம் இருக்குதோ, அடுத்தவனை கொல்லணும்னாலும் எழுதி போடியா, யாருக்கு எழுதி போடுறது, இவன் கொலையில் நானும் பங்காளியாக என்ன பண்ணுறேன், அவன் நாசமாக போயிடணும், அவன் எனக்கு என்னெல்லாம் செஞ்சான் பாருங்க, ஆண்டவர் அவன் என்ன பண்ணணும். அப்போ ஒன்று என்ன பண்ணுறது சொல்லுங்க, இதே மாதிரி தானே இன்னொருத்தருக்கு நீ பண்ணியிருப்ப, அப்போ ஒன்று என்ன பண்ணுறது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, சண்டையை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, ஆண்டவர் வாரதே கிடையாது, உண்மையில சொல்ற வாரதே கிடையாது, நீங்களே என்ன பண்ணுங்க, எப்பா இதெல்லாம் விஷயமே கிடையாது, நீ வேற ஒன்றா யோசி. அங்க ஒருத்தர் உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அதை யோசியா, இதெல்லாம் சாக்கடை ஓடுதா, பேன் தலையில இருக்குதா, இதெல்லாம் மேட்டரே இல்லைங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். இதை விட்டுட்டு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஃபூல்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் விஸ்டம். என்ன பண்ணுங்க, நீங்கள் ஞானத்தை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சீக் த இன்சைட் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் நீங்கள் போட்டிருக்கு. நீதிமொழிகள் என்ன போட்டிருக்கு, செல்ஃப் டிசிப்ளின் தட் லீட்ஸ் டு காட்லி லிவிங் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு செல்ஃப் டிசிப்ளின். அப்படின்னா என்ன, டிசிப்ளின்னா என்ன, ஒழுங்கு இல்லையா, ஒழுங்கு. அப்போ என்னன்னா, ஒழுங்கா நீ என்ன பண்ணு, உன் ஒழுக்கத்தில், என்ன ஒழுக்கத்தில், ஒழுக்கத்தினோடனா நம்ம டப்புன்னு என்ன பண்ணிடுவோம், அடுத்த ஒரு பிக்சருக்கு வருவோம். என்ன பிக்சருக்குன்னா, நீ ஒழுக்கமாக என்ன பண்ணணும், இருக்கணும். என்ன டிசிப்ளின் அப்படின்னா, டிசிப்ளினுக்கான ஒரு பெரிய லிஸ்ட்டை என்ன பண்ணுவோம் நம்ம, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஸ்கூலில் என்னெல்லாம் டிசிப்ளின் டீச் பண்ணணுமோ அதெல்லாம் சர்ச்சுக்கு என்ன பண்ணிடுச்சுப்போம் வந்துருச்சு. காலையில் குளிச்சியா, காலையில் பல் விளக்குனியா, நீ வந்து தலைக்கு ஷாம்பு போட்டியா, அப்புறம் நீ பைபிள் வாசித்தியா, நீ ஜெபம் பண்ணியா, என்ன ஆகும் எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது, ஒரு அலையிலையோ சொல்லுங்க பாப்போம். அதனால தாங்க இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, அதையுமே திருத்து திருத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஞானம் என்பது அது இல்லை. இன்னைக்கு நீங்க சபைக்கு வாரீங்க, ஞானம் கூப்பிட்டனால என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க தோணுது காட்லி லிவிங்னா என்ன, ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை.
கம்யூனன் அன்னைக்கு வெள்ளையும் வெள்ளையும் போட்டால் தான் எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவார், கம்யூனன் என்ன பண்ணுவார், கம்யூனன் அன்னைக்கு இங்கே ஒரு பெரிய சர்ச்சில் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷம் இருக்கும். அப்போ ஒரு பாஸ்டர் திடீர்னு இந்த ஃப்ரெண்டில் நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், பெரிய சவர் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அவர் சொல்கிறார், கம்யூனன் அன்னைக்கு எங்கள் சபையை வந்து பாருங்களேன் பாஸ்டர், பரலோக மாதிரி என்ன பண்ணும். ஏன் பாஸ்டர் அப்படின்னா, வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கம்யூனியனே நாங்கள் என்ன பண்ணுவோம் பா. அப்போது வேறு கலரெலாம் இப்போ ஆண்டவர் இந்த கருப்பு இதெல்லாம் படைச்சார், அதெல்லாம் அவர் தானே படைச்சார், இந்த கலர் யாருங்க படைச்சார், நீங்களும் நானும் படைச்சோமா? இந்த கண்ணை கொடுத்து கண்ணுக்கு அழகாக பார்க்குறதுக்கு என்ன பண்ணார், கிரியேஷனை தான் சொல்லுது, இதெல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர் படைத்தார் சொல்லுதா இல்லையா, ஜெனிசிஸ் தான் சொல்லுது, அழகாக படைச்சார், நல்லதென்று கண்டார், விச் இஸ் குட், ஒயிட் நல்லதென்று கண்டார். போட்டிருக்கா எங்கேயாவது, அவர் படைச்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றார், நான் செமையா படைச்சிருக்கிறேன் நல்லது அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு அவர் பாருங்க, எவ்வளவு எவ்வளோ ரசித்து என்ன பண்ணியிருப்பாரு, நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், உண்டு பண்ணியிருக்கிறார் இல்லையா. இது பார்த்தாரு, எப்பா மரம் செடி கொடி அழகான பழங்கள் காய்கறியெல்லாம் உண்டு பண்ணிட்டு என் பிள்ளைக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அற்புதமாக உண்டு பண்ணியிருக்கிறேன். அவர் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாரு, மிச்சிக்கிறார். அதானே இப்போ நம்ம ஒன்று காரியத்தை செஞ்சுட்டு சூப்பராக சமைச்சிருக்கோமேங்க சொல்கிறோமா இல்லையா, ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஆமாம் என் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணியிருக்கிறேனா பா, என்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் இல்லை நீங்கள்லாம் படைச்சது சும்மா வெள்ளையை போட்டால் தான் எப்படி இருக்குங்க, பரலோகம் மாதிரி என்ன பண்ணுதான், அப்படி பரலோகம் போயிட வேண்டியதானே, வெள்ளையோட இருந்தாதான் பரலோகம்னு நினைக்கிற அளவுக்கு இத்திரூண்டு புத்தியில இருக்கிறோமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஞானமா, ஒரு விதத்திலும் ஞானம் இல்லை. நம்ம புத்தி என்னத்தையோ என்ன பண்ணுது, சொல்லி கொடுக்குது. ஆனா the way godly living-னா என்ன தெரியுமா, ஆண்டவர் கேற்புடைய வாழ்க்கை, என்ன நான் சொல்றேன் கேளுங்க, the God kind of life. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். செல்ஃப் டிசிப்ளின் என்ன பண்ணுது, என்ன டிசிப்ளின், ஆண்டவர் எப்படிப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணார் எனக்கு கொடுத்தார், அதை நான் தெரிந்து கொண்டால் God kind of life, the Zoe உங்களுக்குள்ளாக என்ன பண்ணுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களை எதுக்கு படைச்சார், you are created by the creator to be a creator. இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை நம்ம. மறுபடியும் சொல்றேன், யூ ஆர் கிரியேட்டட் பை த கிரியேட்டர் டு பி அ கிரியேட்டர். இதுதான் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். நீங்கள் கிறிஸ்துவ வல்லமையே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கிரியேட்டருங்கிறத என்ன பண்ணிக்கிடுவீங்க, நீங்கள் புரிஞ்சு இதை இதை இதுக்கு எதிராக நிற்கிற நீங்கள் கிரியேட்டர்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதாரண வேலை என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, வேலையே இல்லை அவனுக்கு. இப்போ நீங்கள் கிரியேட்டர்னு புரியாத வரையில் உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் எல்லாம் என்ன பண்ணுவான், செய்வான். உன்னால் முடியாதியா, உன் பலவீனத்தை ஒரு பாஸ்டர்கிட்ட போனால் தான் என்ன பண்ண முடியும், தீக்க முடியும். உன் கடன் பிரச்சனையை வேற ஒருத்தன்ட்ட சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், தீக்க முடியும். உன் வாழ்க்கை இப்படி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அங்கே போனால் தான், நீ உபவாசம் எடுத்தால் தான், நீ வெள்ளை போட்டால் தான், நீ இதை கலத்துனா தான், இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு என்ன பண்ண முடியும். யாரையோ சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன பண்றான், மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு என்ன பண்றான், கொண்டு போறான். நான் சொல்றேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் பிரச்சனையமான இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும்னு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க. நல்ல ஒரு அலேலியோ சொல்லுங்க பாப்போம். இதுதான் நான் சொல்றேன், யூ ஆர் கிரியேட்டட் டு பி அ கிரியேட்டர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டால், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் சத்தம் போடுதே, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு என்ன பண்ணுது, சத்தம் போடுதே. ஆண்டவர் சொல்றாரு, இப்பா உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் படைச்சேன், யூ ஆர் கிரியேட்டட் டு பி அ கிரியேட்டர். எல்லாம் எழுமினிருப்போம்.